அவர்களுக்கு நம்முடைய பள்ளியினுடைய தலைவர் உயர்திரு குப்புசாமி ஐயா அவர்கள், பன்னாட்டு பள்ளி விக்னேஷ் பன்னாட்டு பள்ளியின் இயக்குனர் சந்தோஷ் ஐயா அவர்கள், நம்முடைய பள்ளியினுடைய இயக்குனர் உயர்திரு சதீஷ்குமார் ஐயா அவர்கள், நம்முடைய பள்ளியினுடைய நிர்வாகி அம்மா சவிதா அவர்கள் அனைவரும் சேர்ந்து அவருக்கு மரியாதை செலுத்தும் விதமாக கேடை வழங்கி சிறப்பிக்கின்றனர். அனைவரும் இருக்கை கரவலி மூலமாக அவர்களை வாழ்த்துவோம். அனைவரையும் பேச்சாற்றல் மூலமாக தன்வசம் திறன்களை வைத்து பல மேடை நாடுகளுக்கு சென்று இவர் போகாத நாடுகளில் இல்லை என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட மாபெரும் சிறப்பு விருந்தினர் உரை தற்போது இதனை தொடர்ந்து நிகழும். என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யும் மாறி எக்கோ எதுவும் வேணாம் அப்படின்னு கனியிட ஏறிய சூழலில் மூற்றல் கடையிட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சி பாகிட ஏறிய சுவை நனி பசு பொழியின் பாதம் தென்னை நல்கிய குளிர் நனியிலும் இனியன என்பேன் எனினும் தமிழை என் உயிரென்பேன் கண்டீர். இந்த அற்புதமானதொரு விக்னேஷ் மெட்ரிகுலேஷன் பள்ளியினுடைய ஆண்டு விழாவிலே நான் இந்த இடத்திற்கு வருவதற்கு காரணமாக அமைந்த இந்த பள்ளியினுடைய விக்னேஷ் கல்வி குழுமத்தினுடைய சேர்மன் அண்ட் ஃபவுண்டர் குப்புசாமி ஐயா அவர்களே, அவர்களுடைய அருமை புதல்வர்கள் டாக்டர் சந்தோஷ் அவர்களே, அவருடைய துணைவியார் அவர்களே, அவருடைய இளைய புதல்வர் என்ஜினியர் சதீஷ்குமார் அவர்களே, அவருடைய புதல்வி அவருடைய துணைவியார் அவர்களே, இத்தனை பெரிய கல்வி நிறுவனத்தினுடைய இத்தனை பெரிய கல்வி நிறுவனத்தினுடைய அட்மினிஸ்ட்ரேட்டராக ஒரு சிங்கப் பெண்ணாக டைனமிக் பர்சனாலிட்டியாக திகழக்கூடிய சவிதா மேடம் அவர்களே, சிபிஎஸ்இ ஸ்கூலினுடைய பிரின்சிபல் தேன்மொழி மேடம் அவர்களே, இந்த மெட்ரிகுலேஷன் பள்ளியினுடைய பிரின்சிபல் அவர்களே, இந்த நிகழ்ச்சியினுடைய கதாநாயகர்களாக கதாநாயகிகளாக வீற்றிருக்கக்கூடிய பெற்றோர்களே, நம்ம எல்லாம் மகிழ்வித்து இன்னும் மகிழ்விக்க காத்திருக்கக்கூடிய மாணவ செல்வங்களே, இந்த பள்ளியினுடைய உயர்வுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஊழியர் பெருமக்களையும் மிக சிறப்பு சிறந்த ஒரு ஆடியோ சிஸ்டத்தை அமைத்துக் கொடுத்த ஆடியோ நிறுவனத்தை சார்ந்த சகோதரர்களே, குழுமி இருக்கக்கூடிய அத்துணை நண்பர்களே, எல்லாவற்றுக்கும் மேலாக நம்ம எல்லாம் அழகாக படம் பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய புகைப்பட கலைஞர் அவர்களே, உங்கள் அத்துணை வெப்பினுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நாள் என்னுடைய வாழ்நாளிலே ஒரு மறக்க முடியாத ஒரு மைல்ஸ்டோன் என்றுதான் நான் சொல்றேன். சரவணையாவுடைய வாழ்க்கை வரலாற்றை நான் படித்த பொழுது மெய் செலுத்து போனேன். இப்படிப்பட்ட ஒரு கல்வி நிறுவனத்திலே நான் வந்து பேசுவதற்கு காரணமாக இருந்த சவிதா மேடத்திற்கு என்னுடைய தனிப்பட்ட நன்றியினை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டேன். நான் சின்ன வயதிலே பள்ளி நாட்களிலே சிஎம் கெஸ்ட் வராங்க அப்படின்னு சொன்னா யாரு வர்றாங்க என்ன பேச போறாங்கன்னு அவ்வளவு ஆர்வமா இருப்பேன். என்னுடைய பள்ளி காலத்திலே வாழ்நாளில் நாமும் இது போல் ஒரு சீஃப் கெஸ்டா ஒரு நிறுவனத்திற்கு நாம் செல்ல வேண்டும் என்ற ஒரு எண்ணம். அந்த எண்ணம் இன்றைக்கு
நனவாக இருக்கிறது. நீங்க தட்ட கைத்தட்டம் பத்தாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஆடியோ சிஸ்டம் அண்ணா போட்டு வர்றாரு, அண்ணா அதை போடாதீங்க, ஏற்க தான் வேணும். நல்ல ஒரு தடவை கை தட்டுவோமா, ஏன்னா அது பெருசா பாயிண்ட் இருக்கு. இப்படி கை தட்டுங்க. ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குறட்பாக்களை வள்ளுவர் பெருமான் எழுதியிருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு திருக்குறள் எழுதி இருந்தாலும் வள்ளுவர் பெருமான் ஒரு குறட்பாவை நான் படிக்கும் பொழுது மெய் சிலிர்த்து போவேன். சேர்மனுடைய வரலாற்றை நாம் படிக்கும் போது உண்மையாகவே அவர் எடுத்த எண்ணம் இன்றைக்கு அவர் கண்ட கனவு இன்று நனவாகி இருக்கிறது என்று நான் மெய் சிலிர்த்து போனேன். அது என்ன குறள் தெரியுமா? வினை திட்பம் என்ற அதிகாரத்தில் 666 அதாவது ஏஞ்சல் நம்பர்ஸ் சொல்லுவாங்க, மூணு நம்பர் சேர்ந்து வந்தா ஏஞ்சல் நம்பர், 111, 222, 555, 666 அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. இந்த குறட்பா வந்து 666. எண்ணிய எண்ணியாங்கு ஏதுவர் திண்ணியராக பெரிய ஐயா அவர்கள் ஒன்னும் பெரிய பேக்ரவுண்ட்ல இருந்து வரல, ஒரு சாதாரண விவசாயியினுடைய மகனாக பிறந்து தன்னுடைய வாழ்நாளில் இப்படிப்பட்ட ஒரு கல்வி நிறுவனத்தை தனக்கு எதெல்லாம் கிடைக்கவில்லையோ, தனக்கு கிடைக்காத உயர்கல்வி இந்த பிள்ளைகளுக்கு இந்த சமூகத்திற்கு நான் கொடுக்க வேண்டும் என்ற அவருடைய எண்ணம் தான் இப்படிப்பட்ட கல்வி நிறுவனத்தை தொடங்குவதற்கு காரணமாக இருந்திருக்கிறது. இந்த குரல் உண்மையாகவே அவருக்கு தான் பொருந்தும். அன்னைக்கு சீஃப் கெஸ்டா வரணும் அப்படின்னு நான் நினைச்சேன், இன்னைக்கு நான் வந்து நிக்கிறேன். அப்ப நம்முடைய எண்ணத்துக்கு அவ்வளவு வலிமை இருக்கிறது. வள்ளல் பெருமான் அதனால்தான் சொல்வார், எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே, எல்லாம் வல்லாம் தலையை ஏத்தின்பார். அந்த இறைவனை அந்த ஈசனை மனதிற்குள் ஏற்றிவிட்டால் எல்லாம் செயல்படும். ஐயா அவர்கள் மனசுக்குள்ள இப்படி ஒரு வாழ்க்கையை இப்படி ஒரு வாழ்ந்து காக்கணும்னு அவர் நினைச்சிருக்காரு. தன்னுடைய வாழ்க்கை என்பது வரலாறு படிக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது, தன்னுடைய வாழ்க்கையை பிறர் படிக்கக்கூடிய வரலாறாக இருக்க வேண்டும் என்று அவர் நினைத்திருக்கிறார். வரலாறு படிப்பதிலே ஆச்சரியம் இல்லை, வரலாறு படைக்க வேண்டும். ஐயா அவர்கள் படைத்திருக்கின்றார், இன்றைக்கும் படைத்துக் கொண்டிருக்கிறார், நாளைக்கும் படைப்பார். ஏன்னா அவர் அவ்வளவு சுறுசுறுப்பா இருக்கார், பக்கத்துல உட்கார்ந்து இருக்காரு, பாத்தீங்கன்னா இருப்பு கொள்ளலன்னு சொல்லுவாங்கல்ல, அவ்வளவு சுறுசுறுப்பா இருக்காரு. அந்த ஆக்டிவ், அந்த ஆக்டிவ்னஸ் வந்து நான் ஃபீல் பண்றேன். அதனாலதான் இப்படிப்பட்ட நிறுவனங்களை அவர் உருவாக்க முடிந்திருக்கிறது. இன்னொரு பெரிய விஷயம், ஒரு மேனேஜ்மெண்ட் அவர் எவ்வளவு ஒரு கெட்டிக்காரர் அப்படின்னு இந்த இடத்துல நான் சொல்றதுக்கு நான் ஆசைப்படுறேன். ஒரு நல்ல மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல பர்சன் கிடைச்சிட்டாங்க, ஒரு நல்ல ஸ்டாஃப் கிடைச்சிட்டாங்கன்னா அவங்களை பெருசா வளர விடறதுக்கு எந்த இன்ஸ்டிடியூஷனும் விரும்ப மாட்டாங்க. ஆனா ஒரு நல் முத்துவா கிடைச்சாங்க சவிதா மேடம். ஆனா அந்த நல் முத்துன்னு அவர் கண்டெடுத்த பிறகு கண்டெடுக்காம அவரு முத்தெடுக்காமே அந்த முத்து கிடைச்சிருச்சு. அந்த முத்து தான் ஐடென்டிஃபை பண்ணி அந்த முத்துக்கு முழு சுதந்திரம் நிறுவனம் இன்னும் மேலும் தப்பு செஞ்சாலும் நீங்க கண்டிங்க அடிங்க, உங்களுக்கு அதுக்கு உரிமை இருக்குன்னு. ஆனால் அந்த ஒரு விஷயத்தை இன்றைக்கு நாம் செய்கிறோமா? ஒரு டீச்சர் மிரட்டி ஒரு வார்த்தையை சொல்ல முடியல, அங்கே இருந்து வந்துடுறாங்க. சினிமாவில் காமிப்பாங்கல்ல, ஒரு ஒரு டாட்டா சுமோல வந்து இறங்குவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து இறங்கிட்ட என்ன செய்யறது? தயவு செய்து ஒரு வேண்டுகோளை நான் விடுக்கின்றேன், சமூகத்தினுடைய அங்கமாக, இந்த பள்ளிக்கு தொடர்புடையவளாக அல்ல, சமூகத்தினுடைய அங்கமாக இந்த நாட்டிலே குழந்தைகள் சிறந்த குழந்தைகளாக வளர வேண்டும் என்று சொன்னால், தயவு செய்து பெற்றோர்களே, கல்வி நிர்வாகத்தோடு பள்ளி நிர்வாகத்தோடு தயவு செய்து ஒத்துழைப்பு கொடுங்கள்.
ஒரு புள்ள வந்து ஒரு வீட்டுல வந்து ஒரு பேரண்ட்ஸ் ஒரு பேரண்ட்ஸ் வந்து ஒரு டீச்சரையோ இல்ல மேனேஜ்மெண்ட்டையோ குறை சொன்னிச்சுன்னா நீ என்ன தப்பு செஞ்சேன்னு கேட்கக்கூடிய கேள்வியை தயவு செய்து கேளுங்கள் என்று இந்த இடத்துல நான் பதிவு செய்கிறேன். ஒரு அழகான ஒரு ஒரு பாடல், சின்ன பொண்ணு நாட்டுப்புற இசைக்கலைஞர் சின்ன பொண்ணு அவர்கள் பாடிய ஒரு அழகான ஒரு பாடல். ஒரு பள்ளி மாணவி விடுதியில படிக்கிறார். இந்த விடுதியில இருக்கக்கூடிய சூழ்நிலைய அந்த சூழ்நிலையில அவ அம்மாவுக்கு ஒரு கடிதம் போடுறான். எவ்வளவு வறுமையான சூழலில் இருந்து அந்த குழந்தை அந்த கடிதத்தை எழுதுகிறார் அப்படிங்கிறது தான் இந்த இப்படிப்பட்ட கொடுமையான வறுமையிலே சூழ்நிலையிலே குழந்தைகள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள், பெற்றோர்கள் படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதை உங்க பிள்ளைகள்கிட்ட சொல்லுங்க. அதுக்குதான் இந்த பாடலை நான் பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். அம்மாவுக்கு பள்ளி விடுதியிலிருந்து ஒரு கடிதம் போடுறோம். அன்புள்ள கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம், ஏதோ நானும் இருக்கிற ஒரு படியா படிக்கிற, ஏதோ நானும் இருக்கிற ஒரு படியா படிக்கிற, யாரும் இல்லை நமக்கு நீ எப்படி இருப்பன்னு நினைக்கிற, யாரும் இல்லை நமக்கு நீ எப்படி இருப்பன்னு நினைக்கிற. அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம், பள்ளிக்கூடம் சேர்க்கணும்னு பாத்திரத்தை வித்திங்களே, எந்த பானையில் சமைக்கிறேன்னு எழுதுங்க அம்மா, எந்த பானையில் சமைக்கிறேன்னு எழுதுங்க. புஸ்தக நோட்டு வாங்க பணம் அனுப்புறேன்னு சொன்னீங்களே, புஸ்தக நோட்டு வாங்க பணம் அனுப்புறேன்னு சொன்னீங்களே, பாத்திரம் தேய்ச்ச வீட்டுல இன்னும் பணம் கொடுக்கலையா, பாத்திரம் தேய்ச்ச வீட்டுல இன்னும் பணம் கொடுக்கலையா அம்மா. பாத்திரம் தேய்ச்ச கையெல்லாம் புஸ்தக நோட்டு வாங்கலன்னு வாத்தியார் தினமும் அடிக்கிறார், புஸ்தக நோட்டு வாங்கலன்னு வாத்தியார் தினமும் அடிக்கிறார். வாங்கி கொடுத்த பிணம் உடஞ்சு இரவல் வாங்கி எழுதுற, வாங்கி கொடுத்த பிணம் உடஞ்சு இரவல் வாங்கி எழுதுற, அன்புள்ள கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம், கீழாண்ட செவுத்தோரும் மறந்தும் போகாதம்மா, கருணாகவும் வெடுப்புலதான் இருக்குது, கருணாகோ வெடுப்புலதான் இருக்குது. மேலாண்ட செவத்தோரும் சாக்க கிழிச்சு போடுங்கம்மா, மேக்கத்தை மழை அடிச்சதுன்னா இருக்கும் இடம் நனைஞ்சிரும். பாத்திரம் தேய்ச்ச கையெல்லாம் காயம்னு சொன்னாங்க, பாத்திரம் தேய்ச்ச கையெல்லாம் காயம்னு சொன்னாங்க. நெஞ்சு வேதனை எனக்கு நீ மஞ்ச பத்துவும் போட்டுக்கம்மா, நெஞ்சு வேதனை எனக்கு நீ மஞ்ச பத்துவும் போட்டுக்கம்மா. இப்படிக்கு உங்கள் அன்பு மகள் கோடீஸ்வரி. அவள் வறுமையில இருந்தாலும் அவளுடைய மனம் கோடீஸ்வரியாக இருப்பதனால் தன்னுடைய மகளுக்கு கோடீஸ்வரி என்று பெயரிடுகிறார். ஒரு புஸ்தகம் கேட்டோனும் வாங்கி கொடுக்கறாங்க, ஆனால் குழந்தைகளே அந்த புஸ்தகத்தை பாதுகாக்கக்கூடிய நன்றி உணர்ச்சி உங்களுக்கு இருக்கிறதா? உங்கள் தகப்பன் தாய் கேட்பதெல்லாம் வாங்கி கொடுக்கிறார்கள். தயவு செய்து அவர்களிடத்திலே நன்றியோடு இருங்கள். படத்தை சும்மா பார்க்காதீங்க, அதுக்குள்ள என்ன சப்ஜெக்ட் இருக்குன்னு பாருங்க. ஒரு தகப்பன் தாய் கிட்ட எந்த குழந்தை ஃப்ரெண்ட்லியா இருக்கோ, தான் மனசுல பட்டதெல்லாம் சொல்றதுக்கு ஆசைப்படுதோ, அப்ப அந்த குழந்தையை நீங்க நல்லா வளர்த்துட்டீங்கன்னு அர்த்தங்க. அதனால அன்பை விதைத்தீர்கள் என்று சொன்னால் வேற எதையுமே நீங்கள் விதைக்க வேண்டியதில்லை, அதுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா எல்லா விதமான அந்த எல்லா விதமான டேலண்ட்ஸும் பெறுகிறதுக்கு அன்புதான் விதை. அதனால அன்பு செலுத்துங்கள், நன்றி உணர்ச்சியை விதையுங்கள், இரக்கத்தை
கொடுங்கள். நல்ல குழந்தைகளாக இந்த உலகத்திலே வெற்றியடைந்த மனிதன் என்பது டாக்டர் என்ஜினியர் கலெக்டர் இல்ல, நல்ல மனுஷங்கிற பேரு வாங்குறதா இந்த உலகத்தினுடைய வெற்றி என்பதை சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி.